முன்பொரு காலத்துல ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு குடிநீர் குளம் இருந்தது. அந்த குடிநீர் குளத்தை சுத்தி நிறைய அரிய வகையான மரங்களும் இருந்தது. அங்க இருந்த ஒரு மரத்தோட உச்சியில ஒரு கட்டெரும்பு வாழ்ந்து வந்துச்சு. அப்படி இருக்கும் போது ஒரு நாள் பலத்த காத்தடிச்சுது. அந்த பலத்த காத்தை தாக்க பிடிக்க முடியாத கட்டெரும்பு இலையில இருந்து வழுக்கி குடிநீர் குளத்துக்குள்ள விழுந்துச்சு. அந்த குளத்தோட கரையை அடையறதுக்காக எறும்பு விதவிதமா நீச்சல் அடிச்சுது. ஆனா கரையை வந்து சேர்ற அளவுக்கு அதுக்கு சக்தி இல்லை. அந்த நேரம் பார்த்து ஒரு காட்டு யானை அதோடைய தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அந்த குடிநீர் குளத்துக்கு வந்துச்சு. நீளமான துதிக்கையால தண்ணீரை உறிஞ்சி குடிச்சுது. அப்ப தண்ணீர்ல தத்தளிச்சுக்கிட்டு இருந்த அந்த எறும்பு காட்டு யானைய பார்த்து, நண்பா, தெரியாதனமா இந்த குளத்துக்குள்ள வழுக்கி விழுந்துட்டேன். என்ன கரைக்கு கொண்டு போய் சேர்த்து காப்பாத்துவியா? இந்த உதவியை மட்டும் செஞ்சினா நானும் உனக்கு தக்க நேரத்துல உதவிகளை செய்வேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சு. அப்ப அந்த காட்டு யானை, இவ்ளோ குட்டியா இருக்க, உன்னால எனக்கு உதவி செய்ய முடியுமா? இந்த காட்டுல இருக்கிற உயிரினங்கள்ல மிகப்பெரிய உயிரினம் நான். நீ ஒரு சின்ன உயிர், நீ எனக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு எறும்ப பார்த்து கேட்டுச்சு அந்த காட்டு யானை. சரி கஜராஜா, இந்த தண்ணீர்ல இருந்து என்னால தாக்கு பிடிக்க முடியல, இந்த கரையில சேர்த்து கொஞ்சம் புண்ணியத்தை தான் கட்டிக்கோயே அப்படின்னு காட்டு யானைய பார்த்து எறும்பு கெஞ்சி கேட்டுச்சு. யானை கர்வத்தோட, ஹா, அப்படி கேளு அப்படின்னு சொல்லிட்டு காட்டு யானை தன்னுடைய தும்பிக்கை உதவியால எறும்பை எடுத்து கரையில வெட்டுச்சு. அந்த எறும்பும் அந்த காட்டு யானை செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு சில வேட்டைக்காரர்கள் யானையோட தந்தத்துக்காக காட்டு யானைகளை துரத்த ஆரம்பிச்சாங்க. யானைகளும் வேட்டைக்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுச்சுங்க. வேட்டைக்காரர்கள் ஏமாந்து திரும்பினாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. குளத்துல விஷத்தை கலந்தா யானைங்க அந்த தண்ணியை குடிச்சு இறந்துச்சுன்னா அப்ப நம்ம தந்தத்தை எடுத்துக்கலான்னு யோசிச்சாங்க. குளத்துல விஷத்தையும் கலந்தாங்க. இத மரத்துல இருந்த அந்த கட்டெரும்பும் பார்த்துச்சு. கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த எறும்புக்கு உதவி செஞ்ச காட்டு யானை வேகமா வந்து தண்ணி குடிக்க போச்சு. அப்ப கட்டெரும்ப யானை கிட்ட வந்து, நில்லு நண்பா, இந்த தண்ணியை மட்டும் நீ குடிக்காத, குளத்துல வேட்டைக்காரங்க விஷத்தை கலந்திருக்காங்க. யானையால இத நம்பவே முடியல. அது ரொம்ப படபடப்பா இருந்துச்சு. அங்க பாரு நண்பா, குளத்துல விஷத்தை கலந்ததுனால மீனெல்லாம் செத்து மிதக்குது அப்படின்னு சொல்லுச்சு. மீனெல்லாம் செத்து மிதக்கிறத பார்த்த அந்த காட்டு யானை தண்ணி குடிக்காம திரும்பி போச்சு. தன்னை காப்பாத்திய அந்த கட்டெரும்பு கிட்ட போய், என்ன மன்னிச்சிடு நண்பா, அன்னைக்கு தலகணத்தோட உன்னை தாழ்வா நினைச்சிட்டேன். என் உயிரையே காப்பாத்திருக்க, நீ மட்டும் சொல்லலன்னா அந்த விஷ தண்ணியை குடிச்சு நான் செத்து போயிருப்பேன். உனக்கு மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லுச்சு. குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. பை குட்டீஸ்.